சீனா குணா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மச்சூடியத கண்டுபிடிச்சோம், அதை கைப்பற்ற முடியாம போச்சேடா. டேய் சீக்கு, கூடவே இருக்கிற ஒரு ஐடியா குடுறா. என்ன பத்தி ஈரேழு பதினாலு லோகத்திலையும் கேட்டு பாருங்க, எடையும் கரெக்டா இருக்கும், வார்த்தையும் சுத்தமா இருக்கும். என்ன நம்புங்க நீங்க, சீக்கிரம் எடுத்து போடுங்க. கிலோ நூறு ரூபாய் தானே, பேச்சு மாற மாட்டேயே? பேச்சு மாற மாட்டேன். சீன குணா இந்தாங்க, அவ்வளவு ஒரு வாய் பிடிங்க ஐயா. கோபி, கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு விலைக்கு வருது, 3 crore சொல்றாங்க. நீ ஊன்னு சொன்னா வாங்கி போட்டுடலாம். என்ன சொல்ற? வேண்டாம் தம்பி, இந்த அலமாரியில இருந்த பழைய பேப்பர் புஸ்தம் எல்லாத்தையும் நல்ல விலைக்கு போட்டேன். எல்லாத்தையும் போட்டீங்க? ஆமா. எப்போ? இப்பதான் தம்பி. தம்பி தம்பி, பேக் மாறி போச்சு, இப்ப என்னடா பண்றது? அக்கும் பக்கும் நல்ல ஐடியா வாங்க கூட. நம்புங்க. பாபா, யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்கீங்க? இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா, அது பழைய பேப்பர். ஏய் நடிக்காத, உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும், அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும். ஏண்டா, கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு மீச. சார், இந்த சாபத்துல புத்தகம் கிடைச்சிருச்சு, அது எப்படி இலைய மறைச்சுன்னு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். இதுல ரெண்டு போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்தா, அடிச்சா அம்மான்னு அப்பான்னு, அது என்னடா ஏமா? ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவா? இந்த ரஞ்சித் குமார பயம் காட்டிக்கலாம் நினைக்கிறியா? பிரபு வணக்கம். தும் தாத்தா. ஏய் யாரா இவன்? இவர் தான் தலைவன். ஓ, இவர் தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை, அது என்ன ஒரிஜினல் மீசியா இல்ல ஒட்டு மீசியா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர் தான் உயிர் எடுக்கிறவரு. பிரபு. தோம் தாத்தா. இவர் சதா அடிக்கிறார் பிரபு. இவரை என்ன செட்டில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படி ஆகட்டும். பெரிய ஊசி எடுத்து நரச்சு நரச்சு குத்தணும். அப்படி ஆகட்டும். பிரபு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிரசீத், இவர் தலைவட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாட்டு இருப்பான். யூ மீன் ஹெட் பால்? எஸ், டேக் இட். தேங்க் யூ. ஏன் சார் அழுவுறீங்க? யார் அந்த ரெண்டு குருசிங்க எண்டையில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசிய வச்சு குத்துணும்ன்றானுங்க, என் தலைய வெட்டி புட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்து அப்படி சொல்லாமடா? சரி, நானா அவனுங்களான பாத்துறேன். யூ கோ. Oh.
எதுக்கு வர அந்த அழுக்கு முட்டை? குளிக்க வந்திருப்பானோ. சரி, என்ன விஷயம் கேப்பவா? வணக்கம் சார். வணக்கம். குண்டூசி, என்ன திடீர்னு இவ்வளவு மரியாதை கொடுக்குறான்? கோபி, இந்த தடி தாண்டவராய மரியாதை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா பள்ளத்துல தள்ளி விட்டுருமா, ஜாக்கிரத. என்ன சவராமா? சி சிவராமா, என்ன விஷயம்? அன்னைக்கு கோபி சார் காபி குடிக்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க சார். குடிச்சிருப்பீங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமாடா சார்? அது தெரியுமா தடி எனக்கு? பாத்தியா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்குடா, அது கொஞ்சம் தொடச்சு விடுறியாடா? குண்டுச்சி, ஓகேயா? தொடச்சு விடுறேன் சார், கவலைப்படாதீங்க சார். என்ன பண்ற, ஸ்பிக் உரத்தை வாங்கி அது நல்ல தலையில தேய்ச்சு ஒரு மாசத்துக்கு பணங்கள் பார்க்கல, வெயிலையும் மழையிலயும் நிக்கிற. அதுக்கப்புறம் முடிஞ்சா நான் வந்து சொல்றேன். இனிமேல் நம்ம அடிப்பட்டா தங்க மாட்டேன். டேய் பசங்களா, அவனை அடிச்சு ரகசியம் தெரிய வரைக்கும் விடாதீங்கடா, போங்கடா. வராதீங்க. உருட்டி விட்டுருவ. அந்த அப்பாவை பொறுத்து இப்படி அடிக்கிறார்களே. அடிக்கட்டும், பிரம்மச்சூடி வச்சுட்டு நம்மளை டென்ஷன் பண்ணல, அவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். காப்பாத்துங்க. வாய திறந்து பேசின கொண்டு இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சிட்டு ஜாக்கிரதை. கூட்டு போவோம் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு அந்த பிரம்மச்சூடி வேணும்னா எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற புள்ளைய இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் மீட் பண்றேன். இப்படிப்பட்ட புள்ளைய பெற்ற புண்ணியவதியை நான் உடனே பார்த்தாகணுமே.
பாக்கலாம். ஆனா இப்படி கோழா பண்ணிட்டு வரக்கூடாது. வெள்ள ஜிப்பா போட்டு படையடிச்சிட்டு வரணும். தேக்கோ ஜிம்க்கு டம்கோ ஆகட்டும் பிரபு.